ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் இன் சி ப்ரோக்ராமிங். வாட் இஸ் ஃபங்க்ஷன்? எ ஃபங்க்ஷன் இஸ் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் டுகெதர் பர்ஃபார்ம் எ டாஸ்க். அதாவது ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்காக குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா எழுதப்படுறதுதான் ஃபங்க்ஷன். நாம ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம்னா அதை எத்தனை முறை வேணாலும் நாம ரீயூஸ் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்: பிரிண்ட் எஃப், ஸ்கேன் எஃப், கெட்ஸ், புட்ஸ், கிளே ஸ்கின், கெட்ஸிகெச் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராமில் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எழுதணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன், காலிங், டெஃபினேஷன் இது மூணுத்தையுமே சொல்லியிருக்கணும். அந்த மூணுத்துக்குமான சின்டாக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ். இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனான சின்டாக்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா அதை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் கம்பைலருக்கு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். இது அந்த ஃபங்க்ஷனுக்கான ரிட்டர்ன் டைப். இது அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம். இது ஆர்கியூமெண்ட்ஸ். ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் காலிங் சின்டாக்ஸ். ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் போகும். இது ஃபங்க்ஷன் காலிங்கான சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன் நேம், ஆர்கியூமெண்ட்ஸ். இங்கேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்ஷனல் தான். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சின்டாக்ஸ். ஆக்சுவலாக இதுதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். இது இந்த ஃபங்க்ஷனுக்கான ரிட்டர்ன் டைப். ஃபங்க்ஷன் நேம், ஆர்கியூமெண்ட்ஸ். இங்கேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்ஷனல் தான். டைப்ஸ் ஆஃப் யூசர் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன். மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் யூசர் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நோ ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டர்ன் வேல்யூ. நோ ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. நோ ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ எக்ஸாம்பிள். நோ ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூனா ஃபங்க்ஷன் காலிங்கில் ஆர்கியூமெண்ட் இருக்காது. அதே மாதிரி கால் பண்ண ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனில் ரிட்டர்ன் வேல்யூ இருக்காது. வாய்ட் அடிஷன். இது ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன். இங்கே நான் ஏன் வாய்டும் கொடுத்துருக்கேன்னா, ஃபங்க்ஷனோட பாடியிலேருந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது, அதனால வாய்டும் கொடுத்துருக்கேன். இது வாய்ட்மேன். இங்கே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளே ஸ்கின் அடிஷன். அடிஷன்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன், டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே டெஃபினேஷனுக்கு போகும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல். இங்கே எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல என்டர் ஏ அண்ட் பி வேல்யூன்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப்ல ஏ பி வேல்யூவை யூஸர் கிட்ட இருந்து கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல சியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் ஆகலை காலான இடத்துக்கு, அதனால் இது நோ ரிட்டர்ன் வேல்யூ. இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லை, அதனால் இது நோ ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் நோ ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டர்ன் வேல்யூ. நோ ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ எக்ஸாம்பிள். நோ ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூனா ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆர்கியூமெண்ட் இருக்காது, காலான ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இன்ட் அடிஷன். இங்கே அடிஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. நான் அதை இன்டிஜர் டைப்பில் கொடுத்துருக்கேன். ஏன் இன்டிஜர் டைப்பில் கொடுத்துருக்கேன்னா, இங்கே இன்டிஜர் டேட்டா டைப் உள்ள ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, அதனால் இன்ட் அடிஷன் கொடுத்துருக்கேன். வாய்ட்மேன். இதில் போக எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தேவையான வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ஈக்குவல் டு அடிஷன் கால் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இந்த அடிஷன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசர்கிட்டருந்து ரெண்டு வேரியபிளை கெட் பண்ணி அதை ஆட் பண்ணி சீல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த சீல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அது எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, ஃபங்க்ஷன் காலானா இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 3 and 4 இருந்ததுன்னா சியில் 7 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். 7 வேல்யூ இந்த அடிஷனுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். அந்த 7 வேல்யூ ரிசல்ட்டுக்கு ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஆஃப்ல 7 பிரிண்ட் ஆகும். தென் கட்சி கட்ச் மெயின் முடியுது. இந்த ப்ரோக்ராமில் இங்கே ஆர்கியூமெண்ட் இல்லை, அதனால் நோ ஆர்கியூமெண்ட். இங்கே வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, அதனால் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் நோ ஆர்கியூமெண்ட், வித் ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ எக்ஸாம்பிள். வித் ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டர்ன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆர்கியூமெண்ட் இருக்கும், காலான ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் இருக்காது. வாய்ட் அடிஷன். எந்த ரிட்டர்ன் வேல்யூ இல்லாதனால இங்கே நான் வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். வாய்ட் அடிஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன். வாய்ட்மேன். இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல என்டர் ஏ அண்ட் பி வேல்யூன்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப்ல ஏ பி வேல்யூ கெட் பண்ணுறேன். ஏவுக்கு 3 வேல்யூ, பிக்கு 4 வேல்யூ நோட் பண்ணிக்கலாம்.
அடிஷனா ஃபே கமா பி. இப்போ அடிஷன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், ஏகமா பியை ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. இது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். இப்போ ப்ரோக்ராமோட ஃப்ளோ இங்கே போகும். இந்த இடத்துல வாய்ட் அடிஷன் இன்ட்டு சி கமா இன்ட்டு டி வாங்கியிருக்கேன். இந்த ஏவோட வேல்யூ இங்கே சிக்கு ரிசீவ் ஆகும், இங்கே பியோட வேல்யூ இந்த டிக்கு ரிசீவ் ஆகும். இப்போ சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4. இன்ட்டு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 3 + 4, அதாவது சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4. இப்போ ரிசல்ட்டில் 7 இருக்கும். பிரிண்ட் ஆஃபில் ரிசல்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், 7 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. தென் கெட் சி கெட் மெயின் முடியுது. இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது ஆர்குமெண்ட் இருக்கு, காலான ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் இல்லை, அதனால் இது வித் ஆர்குமெண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ எக்ஸாம்பிள். வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்னா கால் ஆகிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டும் இருக்கும், ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. வேல்யூ ரிட்டர்ன் ஆகிறதுனால இன்ட் அடிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட் டேட்டா டைப்பில் வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, அதனால இன்ட். இன்ட் அடிஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷன். வால்யூமென் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்ட் ஆஃபில் என்டர் ஏ அண்ட் பி வேல்யூ மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் ஏபி வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் ஏ கமா பி, அதாவது ஏவோட வேல்யூ 3 அசியூம் பண்ணிக்கலாம், பியோட வேல்யூ 4 அசியூம் பண்ணிக்கலாம். அடிஷன் ஆஃப் 3, 4. இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகுது, போகாமட கண்ட்ரோல் இங்கே வருது. சியில் 3 செட் ஆகும், டியில் 4 செட் ஆகும். இன்ட்டு ரெஸ்ஸுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 4. ரெஸ்ஸில் 7 செட் ஆகும், ரிட்டனில் 7. 7ங்கிற வேல்யூ ஃபங்க்ஷன் காலான இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும், அதாவது இந்த இடத்துக்கு. இப்போ ரிசல்ட்டில் 7 செட் ஆகிடும். பிரிண்ட் ஆஃபில் ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது, அதாவது 7 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. தென் கெட் சி கெட் மெயின் முடியுது. திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். இது வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ரீயூசபிலிட்டி. ரீயூசபிலிட்டினா எழுதின கூடைய திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிறது. டிவைடிங் ஏ பிக் டாஸ்க் இன்டூ ஸ்மால் பீசஸ், ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக சப்டிவைட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. கோடை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் ஆகுது. அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.